ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீட் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஐபிஎல் விளாகோட டே ஒன் எபிசோட் ஒன்ல தான் இருக்கோம். நம்ம எங்க ரெடி ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே ஜங்ஷன் போகணும், கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனு. ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 8:50, இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா 7:15 ஆச்சு. நம்ம இங்கிருந்து கிளம்பினாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிடலாம். அதுக்கப்புறம் போய் அங்கே பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு நம்ம ட்ரெயின் ஏறிக்கலாம். இந்த ஜேர்னி வந்து நீங்களும் எங்க கூட கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு விளாக கண்டினியூ பண்றேன். ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் வந்தாச்சு. இனி வந்து நம்ம வந்து பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே விலாக கண்டினியூ பண்ணலாம். வாங்க வாங்க, என்ன எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சென்டர் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயின் வந்து 8:50 நினைக்கிறேன் சார். மும்பை ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 4. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 4ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் கண்டுபிடிச்சி பிளாட்ஃபார்ம் 4 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுக்கு இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைமு. நீங்களும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது பிளாட்ஃபார்ம் 1 and 2. இப்போ வந்து ஒரு சாங் போடணும். என்ன சாங்னா, கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் வாசம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து சும்மா விளையாட்டுக்காக பேசிட்டு இருந்தது, நம்ம எப்படியோ கடைசியில் அது ஃபைனல் ஆயிடுச்சு. அது வந்து லிஃப்டில் போகிறதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டெப்ஸ் இங்கே போய்க்கலாம். பிளாட்ஃபார்ம் 3 and 4. நம்ம ட்ரெயின் நம்பர் வந்து இருங்க, செக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் விட்டா வேறு வழியாக இருக்குது. ட்ரெயின் நம்பர் 1104. அண்ணா, இந்த ட்ரெயின் தாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர் கோச் S5. இதெல்லாம் என்னது? ஆமாங்க, S1 இது. இதோ இது எந்த S4. மாப்பிள வேறு அடுத்ததுலாம் இருப்பார். மாப்பிள்ள எங்க இருக்கிறான்னு தெரியல. இதோ இதுதான் பார்த்தீங்கன்னா S5. இங்கே தான் எங்காவது ஒரு பக்கம் நம்ம மாப்பிள இருப்பார். தேடுவோம். யோ மாப்பிள்ள, நீ எங்க எங்க கை கொடுங்க. வாங்க போவோம். நம்ம மாப்பிள்ள இங்கதான் இருக்காரு. இதுலதான் போறோம். இந்த கம்பார்ட்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கிளாஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா முடி அட்ஜஸ்ட் பண்ணி அழகாய்க்கலாம். நம்ம மாப்பிள்ள கிட்ட வந்துட்டோம். சீட்டு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். நம்மளுக்கு எந்த சீட்டு கொடுத்துருக்காங்க? அந்த சீட்டு இங்கேயா? ஓகே ஓகேங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வாக் கண்டிப்பாக பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜன்ரல் சீட்டில் உட்காந்து போகிறது தான் நல்லாயிருக்கும். நம்ம மாப்பிள்ள வேறு முன்பதிவு பண்ணி வந்து உட்காந்துருக்காரு. மாப்பிள்ள உட்காந்துக்கோங்க. கேட்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா முடிச்சுக்காரன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதை ஆல்ரெடி பேசி வச்ச கண்டுட்டு அதனால தான் அவர் போனார். வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. நம்ம மெத்த மெல்லமாக போயிட்டுருக்கோம். மழையும் வந்து பார்த்திங்கன்னா தூர ஆரம்பிச்சிருக்கு. சில் கிளைமேட்டாக இருக்குது. இதே ட்ரெயினில் தான் வந்து நம்ம கடை லோக்மானிய திலக் வரைக்கும் போக போகிறோம். ஒரே ட்ரெயின் தான் இது, கோயம்புத்தூர் டு மும்பை வரைக்குமே. நம்ம வந்து ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்சை சம்சை அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா கொண்டு வந்தாங்க. நம்ம காலையிலேயே சாப்பிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, சமோசா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். மாப்பிள்ள சாசு கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா ஒரு சமோசா வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. மாப்பிள்ள இவ்வளோலாம் ஊற்றாதீங்க. தொட்டு சாப்பிடுங்க மாப்பிள்ள. சூடாலாம் இல்லை, அளவான சூடாக தான் இருக்கு.
நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சூடாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம்.